அனைவருக்கும் வணக்கம். மண்ணாசை இல்லாத மன்னர்கள் வரலாற்றில் வெகு சிலரே. அசோகர் கூட பதவியேற்றதும் பெரும்பாலான மன்னர்களைப் போலவே தனது சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்று விரும்பினார். பதவியேற்று 9 ஆண்டுகள் கழித்து அண்டை நாடான கலிங்கத்தின் மீது படையெடுத்து பெரும் வெற்றியை பெற்றார். அந்த அவரது முதல் போர்தான் அவரது தலையெழுத்தையும் இந்தியாவின் தலைவிதியையும் மாற்றியமைத்தது. கலிங்கத்து போரில் 150,000 வீரர்கள் சிறைபிடிக்கப்பட்டனர், 100,000 வீரர்கள் கொல்லப்பட்டனர். இந்த உண்மை அசோகரின் கல்வெட்டுகளில் குறிக்கப்பட்டிருக்கிறது. போரில் வெற்றிக்கனியை பறித்த எந்த மன்னனும் புலங்காகிதம் அடைவதும் அந்த வெற்றியை கொண்டாடுவதும் உடனே அடுத்த படையெடுப்பை பற்றி சிந்திப்பதும் தான் இயல்பு. ஆனால் அசோகர் வேறுபட்டு நின்றார். அந்த மாமன்னனின் ஈர நெஞ்சு போரின் சேதத்தை கண்டும் பலியான உயிர்களை எண்ணியும் சிந்தப்பட்ட இரத்தத்தை நினைத்தும் அமைதியாக அழுதது. இனி போரே வேண்டாம் என்று துணிந்தது. அதுவரை விலங்குகளை வேட்டையாடுவதையும் மாமிசம் உண்டு மகிழ்வதையும் பொழுதுபோக்காக கொண்டிருந்த அசோகர் மனமாறினார். உபகுப்தர் என்பவரின் தூண்டுதலின் பேரில் பௌத்த சமயத்தை தழுவினார். சரநாத் என்ற பகுதியில் அசோகர் கட்டிய ஒரு கல் தூண் இருக்கிறது. அதன் உச்சியில் 4 சிங்க உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. அந்த சின்னம்தான் இன்றும் நமது இந்தியாவின் அரசாங்க முத்திரையாக பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இந்திய கொடியின் மத்தியில் அசோக சக்கரம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. தேசத்தின் புகழை காலமுள்ள வரைக்கும் பேச வைத்த அந்த மாமன்னனுக்கு இந்தியா வழங்கியிருக்கும் மிக பொருத்தமான கௌரவம் அது. ஒரு மன்னன் எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்ததோடு மட்டுமின்றி அதற்கு மேலும் பல உன்னத காரியங்களை செய்ததால்தான் வரலாறு உள்ளவரை தன் பெயரை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார் அசோகர். இன்னொரு அசோகர் பிறந்து வந்தால்தான் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை வழங்க முடியும் என்று கூட சொல்லலாம். பாரபட்சமின்றி அனைத்து உயிர்களிடத்தும் காட்டிய அன்பு, முழு அதிகாரம் கையிலிருந்தும் அதனை செம்மையாக பயன்படுத்திய பண்பு, நீதி நெறிகளை சமமாக நடைமுறைப்படுத்தியதில் காட்டிய தெம்பு, இப்போது நாம் பேசிக் கொண்டிருக்கும் சமய நல்லிணக்கத்தை அப்போதே கடைபிடித்து காட்டிய மாண்பு, இவைதான் அசோகர் என்ற மாமன்னனுக்கு வானம் வசப்பட்டதற்கான காரணங்கள். அவர் கடைபிடித்த அந்த பண்புகளை மனசாட்சியோடு பின்பற்றும் எவருக்கும் எந்த வானமும் வசப்படும். நாம் அசோகராக இருக்க வேண்டாம், எல்லோரிடமும் அன்பாக இருந்தாலே போதும். அனைவருக்குள்ளும் நமக்குள்ளும் மகிழ்ச்சி பொங்கும். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.